அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடியாதாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செலவில்லாத இயற்கை கரைசல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாமே சுலபமாக தயாரிச்சிடலாம் இந்த கரைசலை தயாரித்து நம்ம செடி கொடிகளுக்கு கொடுக்கறதுனால பூக்கள் எதுவுமே உதிராமல் எல்லாமே காய மாறுதுங்க கொடி வகைகளில் பெண் பூக்கள் நிறைய பூக்குதுங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயங்க செடி கொடிகளில் தொல்லை கொடுக்குற எறும்புகளை ஓட ஓட விரட்டுதுங்க இந்த கரைசலை நம்ம செடிகளுடைய இலைகள் மேலேயும் தெளிக்கலாம் வேர் பகுதியிலையும் ஊற்றலாங்க வேர் பகுதியில் ஊற்றுறதுனால வேரில் வரக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது முக்கியமாக கம்பளி பூச்சி தொல்லையை வந்து இது கட்டுப்படுத்துதுங்க அப்படி என்னதாங்க அந்த கரைசல் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் சரி வாங்க அந்த கரைசலை எப்படி தயாரித்து நம்ம செடி கொடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்காய தூள் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்குங்க பெருங்காயத் பெருங்காயத்தூள் இல்லைன்னா பரவாயில்ல பெருங்காய கட்டி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது எலும்புச்சம்பழ தோல் ரெண்டு ஒரு எலும்புச்சம்பழத்தை பீஞ்சா ரெண்டு தோல் வரும் இல்லையா அந்த ரெண்டு தோலையுமே எடுத்துக்கோங்க இதை தூக்கி தான் போடுவோம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் பாட்டில் மூடியுள்ள பாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பெருங்காயத்தூளை அதில் போட்டுக்கலாம் ஓகே இப்போ இதை போட்டாச்சு அடுத்தது எலுமிச்சம் மழை தோல் இருக்குது பார்த்தீங்களா அதையும் அதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதில் தண்ணீர் ஊற்றிக்கிங்க ஒரு லிட்டர் அளவு இப்போ நான் ஒரு லிட்டர் அளவு தான் இதை வந்து தயாரிக்கிறேன் நீங்கள் ரெண்டு லிட்டர் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு எலுமிச்சம் பழத்தை பிஞ்சி நாலு எலுமிச்ச பழத்தோல் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கலக்கிட்டு இதை மூடி போட்டு மூடிடுங்க இந்த கரைசல் ரெடி ஆகுறதுக்கு நமக்கு ஒரு நாள் ஆகும் அப்போ இதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே அதில் இறங்கிடும் ஒரு நிழற்பாங்கான இடத்துல வீட்டுக்குள்ளாரே நீங்கள் வச்சுக்கிங்க நினைக்கும் போதெல்லாம் இதை குலுக்கி குலுக்கி விடுங்க ஓகேங்க இப்போ மறுநாள் கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கரைசலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கிக்கலாம் குலுக்கிக்கிட்டு இதை எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டணும் ஏன்னாக்கா நம்ம ஸ்ப்ரேயரில் தெளிக்க போகிறோம் அப்போது அதில் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணணும் ஒரு துணி அல்லது வடிகட்டி உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வடிகட்டிக்கலாம் ஓகே இப்போது வடிகட்டியாச்சு கரைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றி அப்படியே அடிக்கலாம் இதுக்கு தண்ணீர் கலந்து அடிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் இல்லை டேரெக்டாகவே நம்ம அடிக்கலாம் ஒரு நல்ல ஸ்ப்ரேயராக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கரைசலை பூ பூக்கிற தருணத்தில் நம்ம தெளிக்கிறதுனால பூக்கள் எதுவுமே உதிராமல் எல்லாமே காயாமாருங்க பெருங்காயத் தூளையும் நம்ம எலுமிச்சை மழை தோலையும் சேர்க்கறதுனால இதில் இருக்கிற அமிலத்தன்மை வந்து உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்க வைக்கும் அதுவும் இல்லாமல் அந்த பூக்கள் உதிராமல் எல்லாமே வந்து மாறும் முக்கியமாக நீங்கள் தெளிக்கும்போது அந்த பூக்களுடைய காம்புகள் மேலே படும்படி தெளிங்க அப்போ அந்த காம்புகள் எல்லாமே வந்து உறுதியாயிட்டு கீழே கொட்டாமல் இருக்கும் கொடி வகைகளில் நிறைய பேர் வந்து பெண் வரவே மாட்டுது ஆண் பூக்கள் மட்டும்தான் வருதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த கரைசில நீங்கள் தயாரித்து கொடி வகைகள் எல்லா கொடி வகைகளுக்கும் நம்ம தெளிக்கலாம் இப்படி தெளிக்கிறதுனால நிறைய பெண் பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அப்புறம் தோட்டத்தில் பெரிய தொல்லை அப்படின்னு பார்த்தாக்கா இந்த எறும்பு தொல்லை தான் இந்த பூச்சிகளோட பின்னடி சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த எறும்பு தொல்லைக்கு கூட நம்ம இதை தெளிக்கலாம் இந்த பெருங்காயத்தூளுடைய வாசனைக்கு இந்த எறும்புகள் எதுவுமே வந்து வராமல் போயிடும் அப்புறம் எலும்புச்சம்பழ தோலில் இருக்கிற அமிலத்தன்மையும் எறும்புகளை வரவிடாமல் தடுக்கும் முக்கியமாக எறும்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு தெளிக்கிறதுக்கு நம்ம தினமும் தெளிக்கணும் அப்போ தான் ஓரளவாவது எறும்புகள் வந்து கட்டுப்படும் இந்த கரைசில் நம்ம வேறு பகுதியிலும் ஊற்றலாங்க இதை செடியுடைய வேர் பகுதியில் நம்ம ஊற்றுறதுனால வேரில் வரக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் நத்தைகள் அப்புறம் ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே சரியாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் கம்பளிப்பூச்சி தொல்லை வந்து கட்டுப்படும் அதாவது முக்கியமாக இந்த முருங்கை மரத்தில் வரக்கூடிய கம்பளிப்பூச்சி தொல்லை நீங்கள் கேட்கலாம் வேரில் ஊற்றுறதுக்கும் கம்பளி பூச்சி தொல்லைக்கும் என்ன சம்மந்தன்னு வேரில் ஊற்றுறதுனால அதில் இருக்கிற சார் ஃபுல்லாகவே வந்து செடிகளுக்கு போகிறதுனால தாய்பூச்சிகள் வந்து முட்டையே இடாமல் போயிடும் அப்போ கம்பளி பூச்சி தொல்லை சரியாகும் அடுத்தது முக்கியமாக இந்த அவரையில் பூக்கள் உதிர்வு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அவங்க எல்லாமே வந்து இந்த கரைசில் நீங்கள் தெளித்து பாருங்கள் வேர் பகுதியிலையும் ஊற்றி பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க அவரையில் பூக்கள் உதிர்வு பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் கொடி வகைகளுடைய வேர் பகுதியிலையும் இந்த கரைசலை நீங்கள் ஊற்றலாங்க இதனால் பெண் பூக்கள் வந்து நிறையவே வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஓகேங்க இப்போது செலவில்லாத வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இயற்கை கரைசல் தயாரித்து அது செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இது பூக்கள் உதிர்வு எறும்புகள் தொல்லை பூச்சிகள் தொல்லை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது அப்புறம் என்னங்க உங்கள் வீட்லேயும் இந்த கரைசலை தயாரித்து உங்கள் செடி கொடிகளுக்கு கொடுங்க தாறு மாறான அறுவடையை இந்த சீசனில் எடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்